முப்பதுக்கு 55 லேண்ட் டைமென்ஷன்ஸ் கொண்ட 3.82 சென்ட் லேண்ட் ஏரியாவில் தெற்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த தலைவாசல் வச்சு 2,350 ஸ்கொயர் ஃபீட்டில் இன்னஸ்டர் கேஸ் கொடுத்து டியூப்ளக்ஸ் மாடலில் 3 BHK செமி ஃபர்னிஷ் தனி வீடாக சூப்பராக பிளான் பண்ணி கட்டியிருக்கிற இந்த வீட்டை தான் இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீட்டோட ஸ்பெஷல் என்னென்னா, 3 பெட்ரூமுமே மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்து இன்டீரியர் ஒர்க் எல்லாமே சொந்த வீட்டுக்கு பண்ணுற மாதிரி தேடி தேடி பிடிச்சி சூப்பரான முறையில் கொடுத்துருக்குதுன்னே சொல்லலாம். இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன், தெற்கு பார்த்து அமைஞ்சிருக்கு. வீடு அமைஞ்சிருக்கிற லேண்ட் ஏரியா 3.82 சென்ட், லேண்ட் டைமென்ஷன்ஸ் 30x55. டோட்டல் பில்டப் ஏரியா கிரவுண்ட் ஃப்ளோரும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் சேர்த்து 2,350 ஸ்கொயர் ஃபீட். 23 அடி ஹைட்டுக்கு டெக்ஸ்டர் ஒர்க் அண்ட் வால் டைல்ஸ் கொடுத்து தேவையான இடங்களில் சிவில் ப்ரொஜெக்ஷன் அண்ட் லைட்டிங் மூலிமா எலிவேஷனை ரொம்ப சூப்பராக டிசைன் செஞ்சுருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட்டில் கார்டனிங் ஸ்பேஸ்க்காக ஒரு சின்ன இடம் ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. வீட்டோட எலிவேஷனை மேட்ச் பண்ணுற மாதிரி ஃபோல்டபுள் மெட்டல் கேட் ரொம்ப ஹெவியாக கொடுத்துருக்காங்க. மெட்டல் கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனதும் கார்போர்ட்டிக்கோ 10x20 கலங்குற சைஸில் ரொம்ப ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. இந்த போர்ட்டிக்கோட ஃப்ளோர் டைல்ஸ் 1x1 கலங்குற டைமென்ஷன்ஸில் ஹெவி டியூட்டியாக லேயிங் பண்ணி வாலில் யூனிக் டிசைன் டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. நார்த் ஈஸ்ட்னு சொல்லக்கூடிய ஜலமுலையில் 6,000 லிட்டர் கெப்பாசிட்டியில் ஒரு அண்டர் கிரவுண்டு சம்ப், போர்வெல் மற்றும் சேஃப்டிக்காக சிலிண்டர் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட மெயின் டோர் 5 கிலோ டைமென்ஷன்ஸில் டீ குட்டில் ரொம்ப அழகாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோருக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டெப்ஸ் கிரானைட்டில் லேயிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனதும் ஃபோயர் 5x10 சைஸில் கொடுத்துருக்காங்க. ஃபோயரோட வெஸ்ட் வாலில் ஃபோட்டோஸ் அல்லது வால்பேப்பர் ஒட்டுறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்து அதில் லைட் ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபோயரோட ரைட் சைடு லிவிங் ஹால் 16x16 சைஸில் கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஹாலில் ஃப்ளோர் டைல்ஸ் 2x4 டைமென்ஷன்ஸில் கிளாசி ஃபினிஷிங்கில் லேயிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலோட சவுத் வால் ஃபுல்லாக வால் பேனலிங் பண்ணி அதில் பேஸ் கேபினட் அண்ட் லைட்டிங் ப்ரொவிஷனோட பெரிய சைஸ் டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் ஃபால் சீலிங் பண்ணி அதில் உடன் ஃபினிஷிங் பெயிண்டிங் பண்ணி கொடுத்ததோட ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட எல்லா விண்டோஸ்லையும் ரொம்ப கேட்சியான டிசைனில் ஸ்க்ரீனிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலையும் டைனிங்கையும் பிரிக்கிற இடத்துல பிளைவுட்டில் பார்ட்டிஷன் கொடுத்து அதுலேயே ஸ்டோரேஜ் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் மற்றும் கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. நார்த் ஈஸ்டில் டைனிங் ஏரியா 10x8 சைஸில் கொடுத்துருக்காங்க. நார்த் வெஸ்டில் கிச்சன் 10x8 சைஸில் கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனோட நார்த் அண்ட் ஈஸ்ட் வாலில் வால் டைல்ஸ் ஒட்டி கவுண்டர் டாப்ஸில் குவார்ட்ஸ் கிரானைட் அண்ட் குவார்ட்ஸ் டைப் சிங்க் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனோட பேஸ் கேபினட் அண்ட் லாஃப்ட் கவரேஜ் எல்லாமே மின்ட் க்ரீன் கலரில் டிசைன் பண்ணி வால் கேபினட்ஸ் ஒயிட் கலர்லேயும் டால் கேபினட் பிளாக் கலர்லேயும் கொடுத்து எக்ஸ்ட்ராவாக சிம்னி பண்ணியிருக்கிறது பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது. டைனிங் ஏரியாவில் வாஷ் பேஷன் ப்ரொவிஷன்ஸ், ஸ்க்ரீனிங் அண்ட் ஸ்டோரேஜ் ப்ரொவிஷன்ஸ் லைட்டிங்கோடு கொடுத்துருக்காங்க.
லிவிங் ஹாலோட சவுத் வெஸ்டில் என்ட்ரு ஆனதும் கிரவுண்ட் ஃப்ளோர் மாஸ்டர் பெட்ரூம் 10x16 சைஸில் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட சீலிங் ஜிப்சம் போர்டில் ஃபால் சீலிங் பண்ணி கொடுத்து டிவி யூனிட், லாஃப்ட் கவரேஜ், 3 டோர்ஸ் கொண்ட வார்ட்ரோப், ட்ரெஸ்ஸிங் அண்ட் டிவி யூனிட் ரொம்பவே நீட்டான டிசைனில் பண்ணி கொடுத்துருக்காங்க. பெட்ரூமோட விண்டோஸ்க்கு ஜீப்ரா பிளைன்ஸ் ஸ்கிரீனிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் டோர்ஸ் எல்லாமே எஃப்ஆர்பி மெட்டீரியலில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்து அட்டாச்சு டாய்லெட் 4x10 சைஸில் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட் வால் டைல்ஸ் 2x4 டைமென்ஷன்ஸில் கிளாசி ஃபினிஷிங்கில் லேயிங் பண்ணி கொடுத்து வெட்டேரியா ட்ரை ஏரியான்னு தனித்தனியாக பிரிச்சிருக்காங்க. இந்த அட்டாச்சு டாய்லெட்டில் வேனிட்டி வித் சிங்க் யூனிட் மிரர் ப்ரொவிஷனோட கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிடரி ஃபிட்டிங்ஸும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இன்னர் ஸ்டேர் கேஸோட த்ரெட்ஸில் கிரானைட் ஸ்லேயிங் பண்ணி ரைசரில் டைல் சொட்டி கொடுத்துருக்காங்க. ரெயிலிங் எஸ்எஸ் அண்ட் டஃபன் கிளாஸ் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்ததோட சைடில் உடன் பேனலிங் பண்ணி அதில் ப்ரொஃபைல் லைட் பதிச்சிருக்காங்க. இன்னர் ஸ்டேர் மூலயமா மேலே வந்ததும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லிவிங் ஹால் 14x16 சைஸில் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் லிவிங் ஹால் போலவே இந்த லிவிங் ஹால்லையும் சவுத் சைடு வால் ஃபுல்லாக பேஸ் கேபினட்டோட டிவி யூனிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஜிப்சம் போர்டு, ஃபால் சீலிங், விண்டோ ஸ்க்ரீனிங் மற்றும் ஸ்டேர்கேஸ் வர்ற ஏரியாவில் சேன்லியர் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலோட நார்த் ஈஸ்டில் என்ட்ரானதும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் 10x16 சைஸில் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் அதிக வெளிச்சத்தை தர விதமாக விண்டோஸ் கொடுத்து அதில் ஜீப்ரா பிளைன்ஸ் ஸ்க்ரீனிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் ஃபால் சீலிங், டிவி யூனிட் ப்ரொவிஷன்ஸ் பண்ணி கொடுத்ததோட லாஃப்ட் கவரேஜ், 2 டோர் கொண்ட வார்ட்ரோப், ட்ரெஸ்ஸிங் யூனிட் சூப்பரான கலர் காம்பினேஷனில் பண்ணி கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட் 6.75x10 சைஸில் ஸ்பேசியஸாக கொடுத்து வெட்டேரியா ட்ரை ஏரியான்னு தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க. இந்த அட்டாச்சு டாய்லெட்டோட வால்டைல்ஸ் யூனிக்கான கலர் காம்பினேஷனில் லேயிங் பண்ணி ஒரு பக்கம் வரல வேனிட்டி வித் சிங்க் யூனிட் மற்றும் மிரர் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிடரி ஃபிட்டிங்ஸும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. லிவிங் ஹாலோட சவுத் ஈஸ்டில் ஒரு ஓப்பன் ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த ஓப்பன் ஏரியாவிலேருந்து ஓப்பன் டெரஸ் போகிறதுக்கான எம்எஸ் ஃபேப்ரிகேட்டட் ஸ்டேர்ஸ் கொடுத்து அதுக்கு கீழேயே வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான யூட்டிலிட்டி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சவுத் வெஸ்டில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் 11x16 சைஸில் கொடுத்துருக்காங்க. இது இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் சைஸ் 6.75x10 வெட்டேரியா ட்ரை ஏரியான்னு தனித்தனியாக பிரித்து ரொம்பவே நீட்டான டிசைனில் வால் டைல்ஸ் லேயிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. மற்ற 2 பெட்ரூமில் கொடுக்கப்பட்டது போலவே இந்த பெட்ரூம்லேயும் விண்டோஸ் வித் ஜீப்ரா பிளைண்ட் ஸ்க்ரீனிங், ஜிப்சம் போர்டு, ஃபால் சீலிங், லாஃப்ட் கவரேஜ், 4 டோர்ஸ் கொண்ட வார்ட்ரோப், டிவி யூனிட், ஸ்டடி யூனிட், ட்ரெஸ்ஸிங் யூனிட் சூப்பரான கலர் காம்பினேஷனில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க.
பெட்ரூமில் கொடுக்கப்பட்ட ஈஸ்ட் டோர் வழியாக எக்ஸிட் ஆனதும் ஃப்ரண்ட் கவர்ட் பால்கனி 11.75 10 சைஸில் கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனியோட 3 பக்கமும் வால் கவரேஜ் பண்ணி வாட்டர் ப்ரூஃபிங் டைல்ஸ் லேயிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. பால்கனிலேயே கார்டனிங் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூர் வடவள்ளி டு தொண்டாமுத்தூர் ரோட்டில் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த வீட்டோட பட்ஜெட் 1,20,00,000. இந்த வீட்டை பற்றின மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்கணும், இல்லை இந்த வீட்டை நேரடியாக விசிட் பண்ணி பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்ட நம்பரை காண்டாக்ட் பண்ணி தாராளமாக விசிட் பண்ணி பார்த்துக்கலாம். வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி.